வணக்கம் காலநீர் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் புதிய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கம் மற்றும் அவரது குழுவினருடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையை பொருளாதார முயற்சிக்கான பாதையில் கொண்டு செல்ல உதவிய கடின வெற்றிகளை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி அனுர்திசாநாயக்கம் மற்றும் அவரது குழுவினுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடனுதவியை வழங்கி வருகின்றது இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி திசா திசாநாயக்க பேராயர் மல்கம் ரஞ்சித் கர்தனால் ஆண்டியை சந்தித்து ஆசி பெற்றார் புதிய ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி பொறுப்புகளை நேற்று கையேற்ற பின்னர் கொழும்பு பேராயர் கர்தனால் மல்கம் ரஞ்சித் ஆண்டியை சந்தித்து ஆசி பெற்றார் பொருளை பேராயரின் உத்தியபூர்வ இல்லத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி பேராயரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் உரையாடலில் ஈடுபட்டார் இதன்போது இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தினால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திஸ்தாநாயக்கவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை நாட்டிற்கு தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பை நாட்டு மக்கள் உங்களிடம் ஒப்படைத்துள்ளனர் இது பொறுப்பு வாய்ந்த மற்றும் கடினமான பணியாக இருக்கலாம் அதற்காக அவருக்கு நாம் முழு ஆதரவையும் ஆசிகளையும் வழங்குவோம் என உறுதியளித்தார் இந்நாட்டின் வறிய மக்களை பற்றி சிந்தித்து உங்கள் பணியை தொடருமாறும் கேட்டுக் கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர்களான மெக்ஸ்வெல் சில்வா ஆண்டகை ஜே டி அந்தோணி ஆண்டகை ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை கொழும்பு பேராயர்களின் ஊடக பேச்சாளர் அருட் சிறில் காமினி கொழும்பு பேராயரின் செயலாளர் அருட்தந்தை ஜோசப் எந்திக பொருளாளர் அருட்தந்தை ஜூட் சமந்த பினாண்டோ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க மற்றும் ஜனாதிபதி சடத்திரணி ரியன்சி அர்ஷகுலரத்ன உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இந்திய உயர்ஸ்தானிகர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி சூரியவுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி சூரியவை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவின் வெற்றிக்கு இந்திய உயர்ஸ்தானிகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தமது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளது இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் அன்பகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட தரப்பினர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை மற்றும் இந்திய இருதரப்பு முன்னெடுப்புகள் தொடர்பாகவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது புலமைப்பெரிசல் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் மேலும் சில சந்தை நபர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சையும் வினாத்தாள் கசிந்தமை தொடர்பான சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் நிகாட் தல்துவ தெரிவித்துள்ளார் சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நேற்று நடாத்திய தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்று தொன்னூற்றி இரண்டாக அதிகரித்துள்ளது லெபனானில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி இரண்டாக அதிகரித்துள்ளதுடன் ஆயிரத்து அறுநூற்று ஐந்து பேர் வரையில் காயமடைந்துள்ளனர் என லெபனான் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதக்குழுவான ஹிஸ்புல்லா பயன்படுத்தும் தளங்கள் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடாத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது லெபனானின் பெகா பள்ளத்தாக்கில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன குறித்த தாக்குதல் கடந்த இருபது ஆண்டுகளில் நடந்த மிக மோசமான தாக்குதல் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்கள் மீது தீவிர தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது புதிய ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா நாயக்க கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்தார் புதிய ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகையை தரிசித்து ஆசி பெற்றுள்ளார் தலதா மாளிகை வளாகத்தை அடைந்த ஜனாதிபதியை தலதா மாளிகையின் தீயபட நிலைமையை நிலங்க பண்டார சம்பிரதாய முறைப்படி வரவேற்றார் அதன் பின்னர் தலதா மாளிகையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி ஷேத் பிரித் பராயணம் செய்து ஆசீர்வதித்தனர் அதனையடுத்து தலதா மாளிகை வளாகத்தின் விசிட பார்வையாளர் புத்தகத்தில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க குறிப்பொன்றை பதிவிட்டார் இந்த விஜயத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே டி லால்காந்த இணைந்து கொண்டார் தொடர்ந்து அஸ்கிரிய மகா சென்ற ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அஸ்கிரிய மகாநாயக்க தேரிடம் ஆசி பெற்றுக் கொண்டார் இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிமல் ரத்நாயக்க கேடி டி லால்காந்த் ஆகியோர் இணைந்து கொண்டனர் அதன் பின்னர் மல்வத்து மகாவிகாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் மல்வத்து மகாநாயக்க தேரர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக செனவரத்ன நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக டி டபிள்யூ ஆர் பி செனவரத்னு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசானாக்வினால் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது செனவரத்ன கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருந்து உரிமைகள் தொடர்பில் முதுமானி பட்டம் பெற்றவர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதிப் புலிஸ்மா அதிபரான இவர் விசேட அதிரடிப்படையின் ஆரம்பகால உறுப்பினராகவும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதிப் பணிப்பாளராகவும் தாய்லாந்திற்கான இலங்கை தூதரத்தின் முன்னாள் முதல் செயலாளராகவும் இந்தபோல் இலங்கை கிளையின் முன்னாள் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக எச் எஸ் சம்பத் துயக்கொந்து நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக ஓய்வு பெற்ற வைஸ் மார்ஷல் எச் எஸ் துய்ச கோந்து நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றோகுமார் திசான்குனால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது சீன தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பாதுகாப்பு கல்வி தொடர்பான விஞ்ஞான பட்டதாரியான இவர் கொத்தலாவில தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக விஞ்ஞான பட்டதாரியம் ஆவார் எம்ஐ இருபத்தி நான்கு தாக்குதல் ஹெலிகாப்டர் படையின் முன்னாள் கட்டளை அதிகாரி அனுராதபுரம் விமானப்படை தளத்தின் முன்னாள் கட்டளை அதிகாரி சீன துறைமுக விமானப்படை கல்லூரியின் முன்னாள் பீடாதிபதி பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்த்தானிகர் அலுவலகத்தின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் கட்டநாயக்க விமானப்படை தளத்தினுடைய கட்டளை அதிகாரி விமானப்படை தலைமையத்தில் முன்னாள் பயிற்சி பணிப்பாளர் என சேவையாற்றியுள்ளதுடன் வீர விக்ரம விபூஷண ரணவிக்ரம மற்றும் ரணசூர பதக்கங்களையும் வென்றுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஆசிய சபை சங்க தலைவர் மஹிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவை நியமனத்தை தொடர்ந்து நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என இலங்கை ஆசிய சபை சங்கத்தின் தலைவர் மஹிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் ஜினாதுதீன் பதவியேற்பு நிகழ்வினைத் தொடர்ந்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் ජනාධපති දුරු දුන්න වාහම ඊළඟ මහතය කරන්න බෑ. අපිට විශේෂම් අප පාලිමෙන්තු මන්ත්‍රදරය හිස්සෙන යි මන්ත්‍රීදදුරය අපිට පත්කරගන්නඕනොක තිබෙන. ඉන් අනතුරු අපි ඉදිරි්‍රියාවලිය හැකි කඩිනම යනයි කන්නන්නේේ වි ධයො ොප. புதிய அமைச்சரவையின் நியமிக்கப்பட்டமையைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் கலைக்கப்படும் புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டமையைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை எப்போது கலைப்பது என்று தீர்மானம் எடுக்கப்படும் ஊழல் மிகுந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஊழல் மிகுந்த ஆட்சியுடன் ஒரு நிமிடம் எனும் பயணிக்க நாம் தயாராகவில்லை இருப்பினும் ஜனாதிபதியின் பதவியேற்புடன் அந்த விடயத்தை உடனடியாக மேற்கொள்வதில் சிக்கல் நிலையுள்ளது நிச்சயமாக மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களுக்கு நலன் பயக்கும் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் ஆசிரியர்கள் உள்ளடங்கலாக அரசு ஊழியர்களுக்கு சிறந்த வாழ்வாதார நிலையை உருவாக்கி கொடுப்போம்

நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் விசார கூட்டம் ஒன்றில் இது குறித்து தீர்மானிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது எதுவரும் பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதற்கும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இந்த விடயத்தை ஆளுநரின் ஊடகப் பிரிவு நேற்று அறிவித்துள்ளது ஜனாதிபதி அன்ரோகுமார் திஸ்தா நாயக்க மக்களின் வேதனை அறிந்து செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே என்ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் புதிய ஜனாதிபதி மக்களின் வேதனை அறிந்து செயற்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மலைய மக்கள் முன்னணியின் தலைவருமான வேன்னா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை நுவரலியாவில் உள்ள அலுவலகத்தில் உடல் சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கோணத்திலே அவர் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அதே நேரத்தில் இந்த நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மக்கள் ஒரு அபிலாஷையிலே இவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இலங்கையிலே இருக்கின்ற பாமர மக்களை அவர்களுடைய வேதனைகளை அறிந்து அவர்களுக்கு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் அவருடைய ஆட்சி எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே ஊழல் மோசடிகளை நிறுத்தி அனாவசிய செலவுகளை குறைத்து நாட்டினுடைய நன்மைக்காக செயல்படுவதற்கு அவர் எடுத்திருக்கின்ற திடசங்கற்பத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் புதிய ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலில் விசர பூஜை நடத்தப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கு ஆசி வேண்டி வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலில் விசர பூஜை வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது நேற்று மாலை தேசிய மக்கள் சக்தியின் துறை தொகுதி அமைப்பாளர் ராஜபாலன் பிரகாஷ் பிரகாஷ்பதியின் ஏற்பாட்டில் பூஜை மேற்கொள்ளப்பட்டதுடன் மாவட்டபுரம் சந்நிதியில் பொதுமக்களும் மாவட்டபுரம் சந்தையில் பொதுமக்களுக்கு இனிப்பு பண்டங்கள் வழங்கப்பட்டன இலங்கை வரலாற்றில் எழுபத்தி ஆறு கருத கால சாபக்கேட்டினை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் ஆட்சியினை முதல் முறையாக இந்த மண்ணில் நிலைநாட்டி இருக்கிறது தேர்தலிலே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் இனிவரும் ஐந்து வருட காலத்தில் ஊழல் மற்றும் இந்த போதை வஸ்துக்களை அடியோடு முற்றாக தடுப்போம் என கூறிக்கொள்கிறோம் ஜப்பானின் இஸ்காவா மாகாணத்தின் சில பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜப்பானின் இஸ்காவா மாகாணத்தின் சில பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்ததுடன் பத்து பேர் காணாமல் போயுள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி குறித்த பகுதியை அழித்த நிலநடுக்கத்தில் இருந்து மீண்டு வரும் வாஜிமா மற்றும் ஜூ நகரங்கள் சனிக்கிழமை முதல் உள்ளூர் நேரப்படி நேற்று மதியம் வரை நீடித்த அனுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பல ஆறுகள் பெருக்கெடுத்தமையால் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சொந்த இருந்து வெளியேற்றப்பட்டன நேற்று சுமார் நான்காயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் கடந்த என்று இசிகாவாவுக்கு சிவப்பு எச்சரிக்கை வெளியிட்டது அந்த வகையில் நேற்று நண்பகல் வரை தொடர்ச்சியாக மழை பதிவாகியுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்து எமது செய்திகளுடன் இணைந்து வணக்கம்